40 ராணுவ வீரர்கள் வீர மரணமடைந்த புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையை தேசிய புலனாய்வு முகமை துவங்கியுள்ளது. காஷ்மீரில் 18 பிரிவினைவாத தலைவர்கள் மற்றும் 155 அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பை மாநில அரசு நிர்வாகம் திரும்பப் பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தின் அவந்திபுராவில் கடந்த 14ஆம் தேதி மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் சென்ற வாகனத்தை குறிவைத்து தற்கொலைப்படை பயங்கரவாதி கார்குண்டு தாக்குதலை நடத்தினார். அதில் 40 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாக்குதலுக்கு உத்தரவு பிறப்பித்தது அந்த அமைப்பின் தலைவர் மசூத் அசார் என்பதும், அவர் ராவல்பிண்டி ராணுவ மருத்துவமனையில் இருந்தபடி தாக்குதலுக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்திய ராணுவ உயர் அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தாக்குதல் நடந்த இடத்திற்கு சென்ற தேசிய புலனாய்வு முகமை இயக்குநர் YC மோடி தலைமையிலான அதிகாரிகளும் தடயவியல் வல்லுநர்களும் தடயங்களை சேகரித்தனர். இந்நிலையில் தடயங்கள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த தேசிய புலனாய்வு முகமை விசாரணையை தொடங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் விரிவான விசாரணை நடத்தப்பட உள்ளது. இதற்கிடையே புல்வாமா பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பிரிவினைவாத தலைவர்கள் 6 பேருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை காஷ்மீர் மாநில நிர்வாகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திரும்பப் பெற்றது. இதனைத் தொடர்ந்து கிலானி, அப்பாஸ் அன்சாரி, யாசின் மாலிக், சலீக் கிலானி, ஷாஹித் உல் இஸ்லாம், ஜாஃபர் அக்பர் பகத் உள்ளிட்ட 18 பிரிவினைவாத தலைவர்கள் மற்றும் 155 அரசியல் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பை மாநில அரசு நிர்வாகம் திரும்பப் பெற்றுள்ளது. அரசின் வேறு எந்த சலுகையை அவர்கள் பெற்று வந்தாலும் அதுவும் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புக்கான வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டதை அடுத்து 1000 காவலர்கள் மற்றும் 100 பாதுகாப்பு வாகனங்கள் வழக்கமான காவல் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சென்ற ராணுவ வடக்கு பிராந்திய கமாண்டர் ரன்வீர் சிங் பாதுகாப்பு சூழல் குறித்து ஆய்வு நடத்தினார்.